ஓகே இல்லைங்க மேம், அதை அன்னைக்கு பண்ணதை தூக்கி ஒரு டிரைவ்ல போடுற அந்த சேனல்ல ஒன்று போட்டிருக்கேன் மேம். நான் இன்னைக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுறேன் மேம். ஹலோ, லிங்க் ஷேர் பண்ணிடுறேன் மேம் இன்னைக்கு. ஓகே ஓகே மேம். இப்போ நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் பை வேல்யூ அப்படிங்கிற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபைல்ல நியூ ப்ராஜெக்ட், இதில் நமக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது ஜாவா கோர், ஸோ ஜாவா அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு, ஸோ என்ன ப்ராஜெக்ட் டைட்டிலோ அந்த ப்ராஜெக்டோட டைட்டிலோட நேமை நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கால் பை வேல்யூ அப்படிங்கிற ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் நேமே கால் பை வேல்யூ. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஓகே, இது கால் பை வேல்யூ. ஸோ அது வந்து ப்ராஜெக்டோடைய நேம். ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ எனி பர்டிகுலர் ரீசன் டு யூஸ் திஸ் நெட் பீன்ஸ் இது யூஸ் பண்ணாம எக்லிப்ஸ் இல்ல வந்து அந்த இன்னொன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஐடி? எஸ் எஸ் எஸ். இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஆரக்கிள் வந்து ரெண்டு இதுலயே கொடுத்திருக்காங்க. एक्चुअली இது வந்து ஆரக்கிளோட ப்ராடக்ட் தான். நீங்க உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்லேயே கேட்கும் பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் ஆகும், ஜாவா அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி த்ரீ கேட்டகரியில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, என் நம்பர் ஆஃப் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே தான் நான் ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட்டு கொடுக்குறேன் இல்லவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய நெட்பீன்ஸோட ஃபியூச்சர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் ஜாவா கோர், ஜாவா வெப், ஜாவா மாவன் ப்ராஜெக்ட், பிஹெச்பி, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், தென் எக்ஸ்டர்னல் சாம்பிள்ஸ் எல்லாமே நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஜாவா காட், ஸோ இதெல்லாம் மாவன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கம்பெனியில் இந்த லைப்ரரிஸ்க்காக யூஸ் பண்ணுறதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு லைப்ரரியும் நம்ம சர்ச் பண்ணியில் எடுத்துகிட்டு போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக கொண்டு போடுறது தான் இது மாவன். ஓகே. ஸோ இது மாதிரி எனக்கு என் நம்பர் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்கும். இதே மாதிரி தான் எக்லிப்ஸும். எக்லிப்ஸில் என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாமே அதில் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எக்லிப்ஸில் ஆண்ட்ராய்டு இதை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எக்லிப்ஸு கம்பேரிசன் நெட்பீன்ஸை விட எக்லிப்ஸ் என்ன, அதில் என்ன அப்படி ஒன்று பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெர்ஷன்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்பீன்ஸ்னால் உங்களுக்கு ஒரே நெட்பீன்ஸ், அதுக்குள்ளே எல்லாமே வரும். அதனால தான் நான் வந்து எக்லிப்ஸ் அதிகமான கூட அதுவே ஆட்டோ கரெக்ட் பண்ணும். ஒரு சில இதெல்லாம் இதுல உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சில நியூ ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும், பேசிக் ஐடியாஸ். நாம இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு செஷன் இதுல பாப்போம், வெப் வரைக்கும். தென் வந்து எக்லிப்ஸ்ல உங்களுக்கு நான் ரெண்டையுமே ட்ரைன் பண்ணுவேன். ஓகே. பாக்குறதுக்கு உங்களுக்கு லுக் வந்து ஒரு இதா இருக்கும், ஒரு மாதிரி ஒரு அது ஒரு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா எல்லாமே சிம்பிள் பேஸ், அது ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா, ஓகே, அதனால தான் வந்து கேட்டா, இது வந்து புது டூலா இல்ல வந்து ரொம்ப பழைய டூலா? இல்ல இல்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா, கம்பெனிஸோட லெவல்ஸ் பொறுத்து. எங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில நாங்க இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. பிக் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒரு இதை யூஸ் பண்றாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு இது யூஸ் பண்றாங்க. நான் டெவலப்மென்ட்க்கு இந்த அதிகமா இது யூஸ் பண்றேன். நான் ஆண்ட்ராய்டு டெவலப்மென்ட் பண்ணும்போது அது யூஸ் பண்றேன். ஓகே ஓகே, இதுதான். சோ தென் அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா, சோ இப்போ நாம அந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். சோ இதல பாத்தீங்கன்னா, கால் பை வேல்யூ,
அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஸோ பாருங்க ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பை வேல்யூவோட ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், இது வந்து மெயினில் தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுது. நான் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது மேலே இருக்குது. ஓகே, இது பேர் நியூங்கிறது கீவேர்டு, ஓபிங்கிறது ஆப்ஜெக்ட், புரியுதுங்களா? இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே ஓகே, தென் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். Just output-ஐ print பண்ணி பார்க்குறேன். தென் அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேல்யூ பாஸ் பண்ணிட்டு வரக்கூடிய வேல்யூ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் ஜஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணுறேன், இந்த கோடை நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ சிம்பிளிஃபைடா என்ன சாப்பாடு மேம் இன்னைக்கு வந்து சாம்பார். மேம் இந்தியன் ஃபுட் எல்லாம் அங்க இருக்காங்க மேம்? இல்ல அது வேற மாதிரி இருக்கு. எல்லாமே கிடைக்கும், அரிசி இதெல்லாம் எல்லாமே கிடைக்கும். ஓஹோ, ஓகே 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 மேம். இங்க பாத்தீங்கன்னா இதுல ஜஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலா ஓபி டேட்டா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50 அப்படிங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. இதில் ஏன் 50 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். நான் இங்கிருந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஓபி டேட்டான்னு தான் கால் பண்ணியிருக்கேன். ஓபி டேட்டான்னு கால் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டேட்டாவில் ஒரு வேல்யூ கூட இல்லை. இப்போ டேட்டாவில் கரண்ட்டாக வேல்யூ எதுவும் இல்லை. நான் இங்கிருந்து அனுப்பும்போது எந்த வேல்யூ இல்லை. ஆனா இன்சைட் கிளாஸ் மெம்பர்ல நான் 15 ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகே, அப்போ இப்போ பாருங்க, எனக்கு எந்த வேல்யூ இல்லாததுனால, ஸோ இங்கிருந்து பாஸ் பண்ணும்போது, அதாவது நான் என்னன்னா, இந்த இடத்த நான் உங்களுக்கு புரியுதுங்களா, நான் என்ன பார்ட் காமிச்சிருக்கேன்னு, 500 இருக்கு. 500 பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் பண்றேன். அப்போ இந்த கிளாஸ்ல என்ன இருக்கு, 50 இருக்கா? 50 இருக்கு. ஸோ அப்போ அந்த வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெம்பரோட டேட்டாவை எடுத்து பிரிண்ட் பண்ணிடுறேன். அடுத்த டைம் நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு ஒன்று பண்றேன். என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, op.change500 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அது என்ன பண்ணுதுன்னா, 500 டேட்டா இங்க வந்துருச்சு, பிளஸ் 100 நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, அதை தூக்கி நான் டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, திரும்பவும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, அங்கிருந்து நான் திரும்ப கொடுக்கல, திரும்ப எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த வேல்யூ திரும்ப வரல. அதனால நான் இங்க திரும்ப பிரிண்ட் பண்ற டேட்டாவை நான் பிரிண்ட் பண்றதுனால எனக்கு என்ன டேட்டா கிடைக்குதுன்னா, 50 தான் கிடைக்குது. ஒருவேளை ஒன்னா நான் இந்த டேட்டாவை என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னு நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும், ரிட்டர்ன் பண்ணியிருந்திருக்கணும். சீக்ரெட் புரியுதாங்க மேம்? பாருங்க, நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் இப்போ அவுட்புட் என்ன வந்திருக்கு, 50 வந்திருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து op.data பிஃபோர் சேஞ்ச் வந்து op.data போது, op.data ல வந்து 50 இருக்குது, 50 ஸ்டோர் பண்ணிக்குது பிஃபோர் சேஞ்ச்ல. எஸ், அப்புறம் வந்து op.data, ஏன்னா வந்து எக்ஸிகியூஷன் வந்து அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது, கரெக்ட்டா? எஸ் மேம், எஸ் மேம். op.change of 500. எஸ் மேம். 500 அப்படிங்கோ 500 ன் மாத்தும் போது இப்போ வந்து இந்த இதுக்கு போகுது, டேட்டா ஹோல்டர் வேல்யூ வந்து அங்க வந்து 0 தான். எஸ் எஸ் எஸ், ஆஹா, அதாவது நல்லா நினைச்சுங்க, 500 டேட்டா போகுது, டேட்டாலாம் போயிருச்சு, 500 வந்துருச்சுங்க.
ஃபங்ஷன் வழியே வந்துருச்சுங்க மேம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த 50 வந்து வரல, இங்க இங்க வந்து 0 தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல். எஸ் 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 எஸ். அப்புறம் 500 பிளஸ் 100 வந்து உங்களுக்கு வந்து 600 னு வந்து இருக்கு. ஆ, டேட்டால வந்து ஸ்டோர் ஆகுது. டேட்டால 600 னு வந்து ஸ்டோர் ஆகுது. ஆகுது. ஆனா நாம அதை வந்து பிரிண்ட் பண்றது இல்ல. ஆ, பிரிண்ட் பண்ணல. ரிட்டனும் பண்ணல. ஓகே. ரெண்டுமே பண்ணல. பிரிண்டும் பண்ணல, ரிட்டனும் பண்ணல. சோ எப்படி சேஞ்ச் ஆயிருக்குனா, only changes will be the local variable only, not for entire program. Entire programல இது வர்க் ஆகாது. இந்த இடத்துல மட்டும் தான் இது 600 டேட்டாவுக்கு. இந்த ஃபங்ஷனுக்குள்ள இந்த பிரேசஸ்ல இருந்து இந்த பிரேசஸ்க்குள்ள மட்டும் தான் டேட்டாவோட வேல்யூ வந்து 600. ஓகே. not for main. எந்த கேஸ்ல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மெத்தட வந்து யூஸ் பண்ணுவோம், வெறும் அதாவது ஐ மீன் வந்து எந்த ஒரு மாடிஃபையரும் இல்லாம ஜஸ்ட் வந்து வாய்ட் மட்டும் இருக்குது இல்லையா? எஸ் மேம். இப்போ இது எந்த மாதிரி கேஸ்ல நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டைம்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு டிஃபால்ட்டா ஃப்ரீ யூசர்ஸ் இருப்பாங்க. நான் வந்து ஒரு யூசர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ யூசர் டேட்டான்னு ஒன்று இருக்கும் நமக்கு. நார்மலாக இந்த மேட்ரிமோனியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா சில யூசர் வந்து ஃப்ரீ டேட்டா இருக்கும், ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனில் எந்த வேல்யூ, சாரி, ஹலோ, ஹலோ மேம், கேட்குதுங்களா? ஓகே, இதான் டிஸ்கனெக்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஹலோ மேம், கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? யா. ஓகே மேம், இப்ப என்னன்னா, நான் ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாம அப்படியே நிறுத்தணும். அதாவது எனக்கு அங்கிருந்து வேல்யூ எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் எல்லாம் இல்லை. சும்மா ஸ்டாட்டிக்கா அங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணினா நார்மலா இருக்கிறத மட்டும் காட்டிட்டு இருக்கோம். இப்ப ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் உள்ள பாஸ் பண்ணி ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி வேல்யூ திரும்ப எடுத்துட்டு வரணும். ஓகே, அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் எனக்கு ரிட்டன் மேல வந்து ரிட்டன் போட்டிருந்தேன்னா மேல டேட்டா டைப்பை நான் மென்ஷன் பண்ணிருக்கணும், இன்டிஜரா அல்லது டபுளா அல்லது ஸ்ட்ரிங்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே, இப்போ வந்து இது வாய்டு, சோ இது எந்த வேல்யூ ரிட்டன் பண்ணல. சரி, ஓகே. ஓகே, இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். சோ இப்ப எனக்கு என்ன ஆச்சு, திரும்ப வரும்போது இப்போ அங்கிருந்து வேல்யூ எதுவும் வரல. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், டேட்டாவை நான் பிரிண்ட் பண்றேன், ஜஸ்ட் டேட்டாவை மட்டும் பிரிண்ட் பண்றேன். அப்ப என்ன என்ன கிடைக்குதுன்னா, எனக்கு பழைய வேல்யூவே தான் கிடைக்குது, 50 தான் கிடைக்குது. எனக்கு இப்போ 600 அவுட்புட் நான் பார்க்கணும். நான் என்ன பண்றேன், அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இங்க நான் பிரிண்ட் பண்றத இப்ப எனக்கு கிடைச்சிச்சுங்களா மேம்? சோ அவுட்புட் அங்கே நான் பிரிண்ட் பண்ணிட்டேன், சோ 600 னு வந்துருச்சு. யா. இப்போ இப்படியும் பண்ணலாம், நான் அடுத்து இதையே கொஞ்சம் இன்னும் மாடுலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் இதை இப்படி பிரிண்ட் பண்ணல, நான் டிஃப்ரெண்டா பிரிண்ட் பண்ற ட்ரை பண்றேன். எப்படின்னா, ரிட்டர்ன் யூஸ் பண்ணி பண்றேன். ரிட்டர்ன் டேட்டா கொடுத்துட்டு, ஸோ இங்க வாய்டு இருக்குதுங்களா, அது பதிலாக நான் என்ன மாத்திடணும்னா டேட்டா டைப்பை மாத்தணும், இண்டிஜர் டைப்பா மாத்தணும். ஏன்னா இண்டிஜர் வேல்யூ தானே ரிட்டர்ன் பண்றேன், ஸோ அதனால இன்ட்டு மாத்துறேன். ஸோ இங்க ரிட்டர்ன் போட்டா கம்பல்சரி அது என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப்பை நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே, அப்போ நான் அங்கிருந்து வரக்கூடிய வேல்யூவை நான் இங்கேயே பிரிண்ட் பண்ணணும். அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை டைரக்டா நான் பிரிண்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வரக்கூடிய வேல்யூ எடுத்து இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணலாம். சோ அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷனை நான் டைரக்டா கால் பண்ணும் போதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கால் பண்ணா அப்படியே ப்ராசஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். சோ அப்ப காப்பிட்டுருப்பாங்க.
தெரியுதாங்க மேம்? புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அதாவது மேம், இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரையிலும் இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்றதுல நமக்கு இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் இருக்குது பாத்தீங்களா, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல. அந்த ரெண்டு விஷயம் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் மிக குறைவான மெமரிஸ் மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணணும், அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கும் ரொம்ப கம்மியான டைம் தான் எடுத்துக்கணும். இப்போ அமேசான் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைம்ல 100,000 யூசர்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, 100,000 யூசருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து என்னன்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் எழுதக்கூடிய ப்ரோக்ராமுக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கோடிங்கை ஆப்டிமைசேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் கண்டினியூஸா. ஸோ அதுக்கு தான் இந்த தான் நம்ம டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ். இப்படி தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அதில் இது ஒரு வகை, அவ்வளோதான். இது புரிஞ்சதுல இது இந்த டாபிக் கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதே இதில் அடுத்த ஒரு இன்னொரு ஸ்டைல் பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஆ ஓகே மேம், ஸ்டவ்ல வெச்சுக்கலாம். ஓகே ஓகே மேம். ஹலோ, சாரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். ஹலோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். என் தம்பி வந்துருக்கிறான். ஓகே 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 மேம். ஓகே மேம், நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் மேம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, அதே ப்ரோக்ராம் தான், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி பாஸ் பண்ணியிருந்தோம், வெறும் டேட்டாவாக பாஸ் பண்ணியிருந்தோம், கரெக்டுங்களா? டேட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று பாஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா, இங்கே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஓபி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. ஓகே ஓகே, இப்போ நான் ஓபிங்கிறத ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன், ஓபிய பிரிண்ட் பண்றேன். ஸோ டேட்டாவை பிரிண்ட் பண்ணும் போது அது கிளாஸ்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட்டா இதை எடுத்துட்டு வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணிருது, காமிச்சிருது எனக்கு, அவுட்புட்ல காமிச்சிருது 50 அப்படின்னு சொல்லி. எனக்கு பிஃபோர் சேஞ்சில் வந்து 50 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்ல சேஞ்ச் அப்படின்னு கொடுக்கும்போது ஓபி அப்படிங்கிறத பேராமீட்டரா பாஸ் பண்ணிருக்கேன். ஓபி அப்படிங்கிறது இங்க என்னன்னா, ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகே, நான் ஆப்ஜெக்ட பேராமீட்டரா பாஸ் பண்ணிருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல டேட்டா டைப் என்னன்னு கொடுக்கணும்னா, கிளாஸ் நேம் கொடுக்கணும். ரிமெம்பர் பண்ணிக்கங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எப்பெல்லாம் பாசிங் த ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறீங்களோ
அப்பெல்லாம் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன்ல நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய பாராமீட்டருக்குள்ள அது வந்து கிளாஸோட நேமா தான் இருக்கணும். நான் எப்படி வந்து ஒரு இன்டிஜர் அனுப்புனா இன்ட்னு நாங்க போடுறேன், ஒரு டபுள் அனுப்புனா டபுள்னு போடுறேன், ஒரு ஸ்ட்ரிங் அனுப்புனா என்ன போடுறேன், ஸ்ட்ரிங்னு போடுறேன். அதே மாதிரி whenever I am passing the object in the function, ஃபங்க்ஷனுக்குள்ள எப்பெல்லாம் நான் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்றேனோ அப்பெல்லாம் நிச்சயமா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இடத்துல கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணனும். ஓகே, ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் அதிகமா தப்பு பண்ணுவோம். இருங்க ஒரே நிமிஷம், இப்ப என்ன பண்றீங்கன்னா நான் இந்த மெத்தட் ரன்னிங் மெத்தட்ல இருந்து பாக்குறேன். இப்ப வந்து நீங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்க, எஸ் மேம், அந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்க. சோ அந்த ஓபில இருக்கிற டேட்டாவை வாங்குறீங்க, எஸ் மேம். சோ அந்த ஓபில இருக்கிற டேட்டா அந்த தட் அப்ளைஸ் ஃபார் ஆல் தி யூ நோ மெத்தட்ஸ் இன்சைட் ஆபரேஷன் 2, கரெக்ட்டா? இன்சைட் ஆபரேஷன் 2, எஸ் மேம், கரெக்ட்டா? சோ வந்து அப்ப வந்து சிஸ்டம் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் அந்த ஓபி டாட் டேட்டானா அப்பவும் வந்து உங்களுக்கு என்னன்னா ஓபி ஓகே ஓபி டாட் டேட்டா அப்படினா வந்து உங்களுக்கு வந்து அப்ப அந்த இடத்துல வந்து எதை வந்து பிக் பண்ணு. ஒரு நிமிஷம்ங்க, இப்போ இந்த இடத்துல op dot data னு கொடுக்கும்போது op ங்கிறது வந்து எதனுடைய ஆப்ஜெக்ட் அப்படினா operation 2 ஓட ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ operation 2 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரேஸ்ல இருந்து இந்த பிரேஸ் வரைக்கும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். சோ அப்போ கிளாஸ் மெம்பருக்குள்ள நான் டேட்டாவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். சோ அப்போ நான் op dot data கொடுத்தங்காட்டி தான் இந்த டேட்டாவை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஒருவேளை இந்த op கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் வரும். ஏன்னா டேட்டா அப்படிங்கிறது ஒன்னு இல்லவே இல்லை. இப்போ op dot data தான் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு பப்ளிக் விசிபிலிட்டியா தான் இருக்கு, அதாவது மெயின் கிளாஸ் வழியா தான் நீங்க அக்சஸ் பண்றீங்க. ஓகே, அதனால உங்களுக்கு அது தெரியல, அவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் தெரியல. இது ஒரு இடத்துல உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் தெரியும் எப்பன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு மூணு கிளாஸ் வச்சு எழுதுறோம் பாத்தீங்களா, கோடிங் ப்ரோக்ராம்ஸ், பிக் ப்ரோக்ராம்ஸ், அங்க உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இடம் உங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டா புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல முடியாது. கோடிங் என்ன பெருசாகும் போது உங்களுக்கு நிச்சயமா புரியும், இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப என்ன கிளியரா புரியும் அந்த கோடிங்கோட லெவல். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, OP, இங்க OP-னு அனுப்பிச்சிங்க அப்படின்னா இது ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால இங்க வந்து இதனுடைய டேட்டா டைப் கிளாஸோட நேமா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருக்கும். ஒரு நிமிஷம், நம்ம வந்து எப்பெல்லாம் வந்து கிளாஸ் வந்து பாராமீட்டரா வந்து பாஸ் பண்றோமோ, பாராமீட்டர் ஃபங்க்ஷனுடைய பாராமீட்டர் ஆப்ஜெக்ட் எப்பெல்லாம் பாஸ் பண்றோமோ, ஆப்ஜெக்ட் நாட் கிளாஸ், ஆப்ஜெக்ட் எனக்கு அடிக்கடி ப்ராப்ளம் வரும், சோ அரே இஸ் நாட் ப்ராப்பர்லி கன்வெர்ட்டிங் இன்டு தி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் இஸ் நாட் மேட்சிங் இன்டு தி கிளாஸ் சம்வாட் பாத்தீங்கன்னா, இந்த ரிலேட்டட் எரர்ஸ் எல்லாமே வரும். இது எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒன் ஃபார் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஒரு ஃபைல நான் ஸ்டோர் பண்ணிருப்பேன், காலிங் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபைல ஸ்டோர் பண்ணிருப்பேன். நான் ஃபங்க்ஷன் பக்கத்துல இருந்தா நிச்சயமா நான் பார்த்திருப்பேன், எனக்கு தெரியும். ஆமா, ஃபங்க்ஷன் பக்கத்துல இருந்தா கண்டுபிடிச்சிருவேன், ஓ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணிருக்கோம், அதனால அங்க வந்து கிளாஸ் நேம் தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ப்ரோக்ராம் பேஜ் விட்டு பேஜ் போகும்போது என்னன்னா, எனக்கு என்னால் ஞாபகம் வச்சிருக்க முடியாது அந்த இடத்துல இது எது வழியா வந்து, நான் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி மக்கள். நம்ம காமனா யூஸ் பண்ணது எப்பவுமே எப்படி யூஸ் பண்றோம்னா, எல்லாம் டேட்டா டைப் பேஸ்டா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். திடீர்னு இதை பார்க்கும்போது என்னன்னா, அந்த இடத்துல எரர் வரும், ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அப்ப வந்து நீங்க இந்த இடத்த நல்லா வாட்ச் பண்ணிக்கணும், இந்த இடத்துல தான் தப்பு நடந்திருக்கு ரைட்டு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பாசிங் பை தி ஆப்ஜெக்ட். இப்ப பாருங்க, பியூட்டி பாருங்க நல்லா, நான் ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணேன், நீங்க பாஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட்ங்கிறதுக்கு இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் ஓபி. ஓகே, அப்போ நான் எப்படி பிரிண்ட் பண்றேன்னு பாருங்க, எப்படி இதை பிரிண்ட் பண்றேன்னா, எப்படி நான் டேட்டாவை அக்சஸ் பண்றதுக்குன்னு ஒரு ரூல் வச்சிருக்காங்க. நான் என்ன வேல்யூ கொடுக்குன்னா, வெறும் டேட்டான்னு கொடுக்கல, ஓபி டாட் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். அப்பனா
இந்த இடமே மாறிடும். இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்த தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டாந்துடும் இந்த இடம். ஓகே, அப்ப எது வழியா கொண்டு வருதுன்னா த்ரூ ஆப்ஜெக்ட் வழியா கொண்டு வருது. ஓபி டாட் டேட்டானா டைரக்டா இந்த இடத்த நான் அப்படியே மாத்துறேன். என்னன்னு மாத்துறேன் அப்படின்னா அந்த இடத்தைய நான் ரீப்ளேஸ் பண்றேன். எப்படின்னா ஓபி டாட் டேட்டால ஆல்ரெடி 50 ஒண்ணு இருக்கு, 50 பிளஸ் சாரி இங்க என்னது ஒரு வேல்யூ 500, ஸோ இங்க பாஸ் பண்ணது பிளஸ் 100 கொஞ்சம் சொல்லுங்க 500 பழைய வேல்யூவா பழைய அவுட்புட் அது நாம பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப பாருங்க. எப்பவுமே இன்னொரு விஷயம் இருக்கு மேம், எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்ணி பாத்துக்குங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ரன் பண்ணி பாத்துக்குங்க. ரன் பண்ணி பாத்துட்டு அது ஏன் அப்படி அவுட்புட் வந்ததுன்னு யோசிச்சீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அது வந்து ரொம்ப ஈஸியானவே. நான் எப்பவுமே பேக்வேர்டில் தான் அப்ரோச் பண்ண சொல்லுவேன். எப்பவுமே நம்ம ஃபார்வர்டில் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ப்ரோக்ராம் செட் ஆகும். இப்போ எனக்கு புதுகைய ப்ரோக்ராம் ஒன்று வருது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு அந்த அவுட்புட் ஏன் அப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கம்பாரிசன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்க. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கு, 100 இருக்குங்களா, இங்கே என்ன இருக்கு, 50 இருக்கா, இந்த 50 பிளஸ் 100 அப்ப 150. 150ங்கிறத நான் எதுல மாத்துறேன்னா ஓபி டாட் டேட்டா. அப்பனா இந்த இடத்தையே நான் மாத்துறேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ 50 நான் என்னன்னு மாத்திடுறேங்க, டைரக்டா நான் என்னன்னு மாத்தறேன்னா 150 அப்படின்னு மாத்திடுறேன். அதனாலதான் நான் வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த இடத்துல மாத்திட்டு ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சுங்க, திரும்ப இங்கேயே வந்துருச்சு. இங்கேயே வந்துட்டு செகண்ட் அடுத்த தேர்ட் லைன்ல தான் நான் இதை பிரிண்ட் பண்றேன். என்னன்னு பிரிண்ட் பண்றேன், ஓபி டாட் டேட்டான்னு பிரிண்ட் பண்றேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா டைரக்டா எனக்கு இங்க 50 தானே வரணும், ஆனா எனக்கு என்ன வருது, 150 வருது. ஏன்னா நான் முன்னாடி இந்த லைன் அப்படி பண்ணிருச்சு. டைரக்டா ஆப்ஜெக்டுக்குள்ள போயிட்டு டேட்டாவை மாத்தணும் அப்படின்னு என்ன ஆயிருச்சு, 50 வந்து 150 மாறிடுச்சு. அதனால எனக்கு இப்படி அவுட்புட் வந்திருக்கு. அடுத்த லெவலுக்கு நமக்கு வரும், நம்ம போறோம் அடுத்ததுக்கு. ஓகே மேம், நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு நேத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரை பத்தி நாம அதிகமாக ப்ரோக்ராம்ஸ் எதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டரை பத்தி ப்ரோக்ராம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஹலோ மேம். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் பத்தி ப்ரோக்ராம் பார்க்குறோம் மேம். ஓகே மேம், ஓகே. ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ப்ரோக்ராம்ஸ் நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். இதே ப்ராஜெக்ட் இதுக்காக நான் நியூ ப்ராஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணல, சேம் ப்ராஜெக்டே யூஸ் பண்ணி நான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் சேம் ப்ராஜெக்ட்லேயே. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே மேம், நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்றா பார்ப்போம் மேம். இப்போ தெரியுதுங்களா அங்கே பேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா, பைக் ஒன் கிளாஸோட நேம் பைக் ஒன்,
ஓகே நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் நேமும் சேமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பார்த்துருக்கீங்க. ஸோ இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிய வந்து அக்சஸ் பண்ற இதே கிளாஸ் கொண்டாந்து வேற ஒரு பேக்கேஜ்ல போட்டு நான் அக்சஸ் பண்றேன் அப்படின்னா நிச்சயமா பப்ளிக் கிளாஸா தான் இருக்கணும். நான் பேக்கேஜ் லெவலுக்கு கொண்டு வரணும், நான் இப்ப அந்த லெவலுக்கு நான் போகவே இல்லை. நம்ம பாக்குறதெல்லாம் வெரி மீடியம் கோடிங்ஸ் தானே பாக்குறோம், அதனால வெரி ஸ்மால், ரொம்ப சின்ன ப்ரோக்ராம். இதுதான் இருக்கலையே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள டெப்தா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய ப்ரோக்ராம பாக்குறது உங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயமாவே தெரியாது. எடுத்தோன்னா ஒரு 1000 லைன் 2000 லைன் ப்ரோக்ராம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் வரும், என்னோட திச்சோட ப்ரோக்ராம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நல்லா மைண்ட் ரூட்டா வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கிளியர், எப்படி வேணா நீங்க அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், என்னது கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கறக்கு ரிட்டன் டைப் இருக்க கூடாது, கன்ஸ்ட்ரக்டர்ங்கிறது கிளாஸ் நேமும் சேமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் காலிங் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துக்கு. ஓகே, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஓகே, ரியாக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுது, சிஸ்டம் டாட் அவுட் ஆர் பிரிண்ட் எல்லாம் பைக் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கி வைக்குதுன்னு அர்த்தம். அதாவது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான தொடக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டருடைய ரோல். கிளியருங்களா நான் என்ன பேசணும் உங்களுக்கு புரியுதா? இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா உன்னால கிளியரா சொல்ல முடியும் இல்லவா? கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னா, ஸோ அது வந்து என்னன்னா அதுதான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுறதே கன்ஸ்ட்ரக்டர் தான். அந்த கன்ஸ்ட்ரக்டர் வழியா தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்சிலைசேஷனே ஸ்டார்ட் ஆகுது. இன்சிலைசேஷன் கொடுத்துருது, மெமரி அலோகேட் ஆகுது. டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி C++ல ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஆப்ஜெக்டை வந்து அலோகேட் பண்ண மெமரி எல்லாம் டிஸ்ட்ராய் பண்றது. நம்ம இங்க ஜாவா பொறுத்தவரை நம்ம டிஸ்ட்ரக்டர் எதுவும் யூஸ் பண்றது இல்ல, அது பதில ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட்னு சொல்லி கார்பேஜ் கலெக்ஷன் ஒன்னு யூஸ் பண்றோம், அது வழியே எல்லாமே கிளியர் ஆயிருது. யா, அது நான் வந்து ரீட் பண்ணேன் எங்கயோ, லைக் வந்து பை டிஃபால்ட் இதுல வந்து ஃபைனலைஸ்ங்கற ஒரு. எஸ், எக்ஸாக்ட்லி மேம், எக்ஸாக்ட்லி. அதுதான், சோ அதுதாங்க மேம், அதேதான். அந்த ஃபைனலைசர் வழியே எல்லாமே கிளியர் ஆயிரும், எல்லா ஆப்ஜெக்ட்டும் கிளியர் ஆயிரும். ஓகே, ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு பைக் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பிரிண்ட் பண்ணிட்டு திரும்பவும் எனக்கு இந்த லைன் இங்கே தான் வருது, ப்ரோக்ராம் இந்த பிரேஸ் வந்து தான் ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். மெயினில் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது, த மிடில் ஆஃப் டைமில் எங்கே வேணாலும் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் போகலாம். ஸோ நாட் ஓன்லி ஃபார் இதே கிளாஸ்க்குள்ள தான், இதே ஃபைலுக்குள்ளே தான் போகணும் அவசியம் இல்லை. ஒரு பேக்கேஜ்ல சர்வர் கிளைண்ட் எனிவேர் கனெக்டட் ப்ரோக்ராம், எனிவேர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு திரும்ப இங்கதான் வந்து முடியும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து கிளைண்ட் சைட் சர்வர் சைட் திரும்ப போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி திரும்ப கரெக்டா வந்து சேர்ந்துடணும். எங்க வேணாலும் போயிட்டு வரும், கோயிங், இது நம்மளோட போய் சேர்ந்து போறதும் அதுவும் சேர்ந்து போவோம். இப்போ வந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஒரு பொருள் ஆர்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் கிளைண்ட் சைட் என்ட்ரிங் டேட்டா, சர்வர் வேலிடேஷன், டிபி செக்கிங், எல்லா ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவாக போயிட்டு திரும்ப வந்துடும். முடியும் போது எல்லாமே இங்கே தான், ஆரம்பிக்கிறதும் இங்கேயே முடியறதும் இங்கேயே. ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதுனா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரை வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இதுக்கு பேர் அப்படின்னு அர்த்தம். பேராமீட்டர் இல்லைன்னா வித்தவுட் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு பேர் இதுக்கு பேர். பேராமீட்டர் இல்லை இல்லவா? இப்போ ஆமா, இப்போ இங்க வந்து பேராமீட்டர் நம்ம வந்து பாஸ் பண்ணோம் அப்படினாக்கா அப்ப அந்த மெயின் மெத்தட்ல கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா இங்க நான் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். இதா வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி கரெக்ட்டா இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் அந்த வேல்யூ போகுதா அப்படி எல்லாம் சொல்லி நான் பாத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா?
ஓகே இதுல உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கன்ஸ்ட்ரக்டரோட பேஸோட ஐடியா. ஆமா ஓகே மேம். சோ நாம இப்ப என்ன பண்ணோம் இதுல கன்ஸ்ட்ரக்டர் ஓகே இப்போ வந்து அந்த திஸ் யூஸ் பண்றோம் பண்ணுங்க எனக்கு ஓபினா ஜி திஸ்னா கரண்ட் ஆப்ஜெக்ட் நோட் பண்ணிடுங்க. ஓபின்றது என்னோட இனிஷியல். ஓகே ஓகே மேம். ஓபிங்கிறது ஆப்ஜெக்ட் திஸ்ங்கிறது கரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின அர்த்தம். திஸ்னா என்ன அர்த்தம்னா கரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின அர்த்தம். ஓகே ஓகே புரியுங்களா? ஓகே 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 மேம். நாம நெக்ஸ்ட் இதுல இங்க பாத்தீங்கன்னா பி. சோ இப்போ நார்மலா இதுதான் பேஸ் கன்ஸ்ட்ரக்டரோட நார்மலா ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஓகே program start பண்ணிருக்கோம் first step க்கு வந்திருக்கோம். ஓகே then நம்ம next constructor உடைய அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். ஓகே சரி பாருங்க. so next க்கு போறோம். so இது constructor உடைய அடுத்த லெவல். ஓகே constructor உடைய அடுத்த லெவல் என்ன அப்படினா பெருசா ஒண்ணு இல்ல ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒண்ணு ஒரு விஷயம் என்ன அப்படினா நான் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா எனக்கு என்ன நடக்கும் அப்படினா ரெண்டு மெமரி ஸ்டாக் வந்து கிரியேட் ஆகும். ஸ்டாக்ல ரெண்டு இடம் மெமரி கிரியேட் ஆகுது S1 S2. ஓகே இது வந்து S1 இது வந்து S2. S1 க்கு ஐடி நேம் இருக்கும் S2 க்கு ஐடி நேம் இருக்கும். ஓகே S1 க்கு S2 க்கு டிஸ்ப்ளே அப்படிங்கறது ஃபங்ஷன் வந்து காமன் தான். அதுல எவன் மெமரி எல்லாம் தனியா கிடையாது அதுக்கெல்லாம். ஓகே ஃபங்ஷனை பொறுத்தவரை காமன் டேட்டா மெம்பர் தனித்தனி. ஓகே அதுதான் வந்து அதுக்கு நார்மலான ஒரு இது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா S1.display அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஓகே அப்போ எனக்கு என்ன ஆகுது S1 ல என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ அங்க எதுவும் பெருசா எதுவும் ஸ்டோர் பண்ணல. ஸோ இப்போ நான் இங்க பாருங்க ஸோ எனக்கு என்ன ஆகுது டிஃபால்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. டிஃபால்ட் வேல்யூ இண்டிஜருக்கு வந்து 0 ஸ்ட்ரிங்குன்னா நல் நான் ஸ்டோர் பண்ணலனா. ஓகே அதனால தான் எனக்கு ஐடி நேம் வந்து எம்டியா வந்திருக்கு. ஓகே கிளியரா? சோ இந்த இடம் உங்களுக்கு புரியுதா? எஸ் ஏனா வந்து அதுல எதுவுமே நம்ம இன்னும் வந்து அதுக்கு வேல்யூ கொடுக்கவும் இல்ல எங்கயுமே. சோ அதனால அத ரிட்டர்ன் பண்ணனும் அப்படினா அந்த இடத்துல வந்து நமக்கு நல் தான் கிடைக்குது. எஸ் நல்னா இன்டிஜர்னா வந்து 0 இதுனா ஸ்ட்ரிங்னா வந்து நல். எஸ் மேம் எக்ஸாக்ட்லி காட் இட். ஓகே மேம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் போவோமா மேம்? யா யா ஷூர். ஓகே மேம் இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஒரு பாராமீட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் S1 க்கு ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணிட்டேன் S2 க்கு ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன் தென் S1.display S2.display. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க நல்லா கவனிங்க இங்க S1 கிரியேட் பண்றேன் இங்க நான் பாராமீட்டரா பாஸ் பண்ணிருக்கேன் என்னது ஒரு வேல்யூ ஒன்னு ஒரு நேம் ஒன்னு. வேல்யூ அப்படிங்கிறது ஸ்டூடண்ட் 4. அப்போ இது என்ன பண்ணும்னா ஸ்டூடண்ட் 4ங்கிற கிளாஸ் ஸ்டூடண்ட் 4க்கு வந்து நம்ம வந்து அந்த பர்టిక్యులர் கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம S1 நேம் வந்து அசைன் பண்றோம்.
கரன் இருக்கு. 1 1 1ங்கிறது வந்து இன்டீஜர் ஐ, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐடி. ஸோ ஓகே ஓகே ஸ்ட்ரிங். அப்புறம் வந்து அதே இது வந்து ஐடிக்கு ஒன்று, இன்டீஜருக்கு ஒன்று, ஸ்ட்ரிங்குக்கு ஒன்று நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக வந்து ஓகே ஐ காட் இட். ஓகே மேம், இப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுது கிளியரா? ஸோ அப்போ எப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ இந்த இதே தான், திரும்பவும் இதே தான், ஆனால் ஸ்டோர் ஆன மெமரி லொக்கேஷன் வெவ்வேறு. உங்களுக்கு சந்தேகம் வந்துடும், என்னப்பா அது ஃபர்ஸ்ட் இதுக்கு இதே இடத்த யூஸ் பண்ணியிருக்கு, செகண்ட் இதுக்கு இதே தான் யூஸ் பண்ணியிருக்கு, அப்போனா வேல்யூ மாறி மாறி ஸ்டோர் ஆகணும்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அந்த டவுட் எப்படி கிளியர் ஆகுதுன்னா தனித்தனி மெமரி ஸ்லாட்டில் ஸ்டோர் ஆகுது. எஸ் ஒன்னுங்கிற ஒரு மெமரி ஸ்லாட்டு, எஸ் டூங்கிற ஒரு மெமரி ஸ்லாட்டு, ஒரு அதே கன்ஸ்ட்ரக்டர். எஸ் சேம் கன்ஸ்ட்ரக்டர், செகண்ட் டைம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ல, ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்ப நான் s1.display னு பிரிண்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னென்ன வேல்யூ பாஸ் பண்ணனோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கும். s2.display னு பிரிண்ட் பண்ணனா செகண்ட் டைம் நான் என்னென்ன வேல்யூ பாஸ் பண்ணனோ எனக்கு அதெல்லாம் அவுட்புட்ல கிடைக்கும். ஓகே, கிளியரா மேம்? யா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பாப்போமா? யா, இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லவா? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். இப்ப பாருங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது இது வந்து ஸ்டூடெண்ட் எஸ் ஒன், அதே மாதிரி வந்து நியூ ஸ்டூடெண்ட் S2 is equal to 111, come on, new student 5 க்கு போகுது. ஸ்டூடெண்ட் 5 னு வந்து இப்ப வந்து ஓ இது வந்து இது ஓவர்லோடிங், கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். எக்ஸாக்ட்லி, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். சோ வந்து இப்போ அதே வேற ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து வேற பாராமீட்டர்ஸ் இருக்கிறத வந்து செகண்ட் ஒன் S2 வந்து கால் பண்ணுது. எஸ் மேம். சோ யா, இது புரிஞ்சுது. ஓகே, இப்போ பாருங்க, சரி சரிங்க மேம், சொல்லுங்க மேம், ஏன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேமுக்கு அப்புறம் ஜீரோ வந்திருக்கு? நேமுக்கு அப்புறம் எதுக்கு ஜீரோ வந்திருக்கு? Maybe something is going on between that S1 and S2. Differentiate பண்ணுங்க. Differentiate பண்ணுங்க. அப்படின்னா நிச்சயமா ஐடியும் நேம் மட்டும்தான் இருந்திருக்கும், ஏஜ் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நான் தான் பண்ணலையே. அப்போ வந்து நிச்சயமா எஸ் ஒன்னுக்கு பொறுத்தவரலும் ரெண்டு வேல்யூ தான். அப்படி இல்லாததுனால அது என்ன பண்ணுச்சு, அப்படி இருந்துச்சு, புரிஞ்சுதுங்களா? செகண்ட்ல எஸ் டூக்கு வந்து மூணு வேல்யூ நான் பாஸ் பண்ணிட்டேன், இந்த கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கிச்சு. இந்த கன்ஸ்ட்ரக்டர் எடுத்து மூணு வேல்யூ ஐடி நேம்ல போய் ஸ்டோர் பண்ணிருச்சு. இது வந்து ஐடி நேம் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ நான் s1.display ன் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆகுது, ஐடி பிரிண்ட் ஆகுது, நேம் பிரிண்ட் ஆகுது, ஏஜ் பிரிண்ட் ஆகுது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா s1-ஐ பொறுத்தவரை ஏஜ்ங்கிறது ஒன்னு இல்லவே இல்ல. ஆமா, அப்போ டிஃபால்ட்டா இன்டிஜரோட வேல்யூ வந்து நான் அங்க பார்க்கவே கிடையாது. ஓகே மேம், ஓகே மேம். சோ நம்ம ஆனா வந்து இப்போ அது வந்து எப்படி எரர் த்ரோ பண்ணாம, இப்போ நம்ம வந்து S1 கால் பண்ணும்போது அது S1-க்கு தான் ஸ்டூடண்ட் 5 ஆஃப் அந்த இன்ட் ஐ ஸ்ட்ரிங் எண்ட் தான் வந்து போகுது, கரெக்ட்டுங்களா? எஸ் எஸ் எஸ். அப்போ வந்து அங்க போகும்போது
ஆக்சுவலி நமக்கு வந்து அங்க ஏஜிஐ கிடையாதே, அதனால வந்து அது எரர் த்ரோ பண்ண கூடாது. நமக்கு டிஃபால்ட்டா ஒரு கிளாஸ்ல முன்னாடி நம்ம பாக்கும்போது நல் நல் ஒரு அவுட்புட் வந்து தெரியுங்களா, ஜீரோ நல். ஆமா, ஒருவேளை அதாவது அவன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கிளாஸ் மெம்பரை பொறுத்தவரையிலும் இதுதான் மெம்பர், இவங்கதான் மெம்பர்ஸ், ஐடி நேம் ஏஜ், எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களா, இவங்கதான் மெம்பர். ஓகே, இப்போ இங்க வந்து அப்ப வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஐடி நேம் ஏஜ் ன்னு போம்போது ஃபர்ஸ்ட் ஐடிக்கு நேமுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது, பண்ணிட்டு அது ஏஜ்ங்கும்போது எங்க போகுதுன்னா அந்த வேரியபிள் இனிஷியலைசேஷனுக்கு போயிருக்கு. இனிஷியலைசேஷன்ல நார்மலாவே அந்த இடத்துல நான் எதுமே ஸ்டோர் பண்ணல, நார்மலாவே அங்க எதுமே இல்ல. சோ இங்க இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல தேவையானதை எடுத்துட்டு அடுத்த பார்ட்டுக்கு வந்து அது அங்க போயிருக்கு, கரெக்ட்டா? எஸ் மேம். இப்போ உங்களுக்கு என்னன்னா, ஒண்ணு இல்ல அவ்வளவு கூட நீங்க சுத்தி இது பண்ணணும் அவசியம் இல்ல, இந்த இடத்த மட்டும் நல்லா பாருங்க. எஸ் ஒன்னுங்கிறது ஒரு தனி மெமரி ஸ்லாட், சரி, எஸ் டூங்கிறது தனி மெமரி ஸ்லாட். இப்ப வந்து ஸ்டாக்ல வச்சிருக்கேன், அந்த ஸ்டாக்ல பார்த்தும்போது நான் ஃபர்ஸ்ட் எஸ் ஒன்ல ஒரு புக் வச்சிருக்கேன், சோ எஸ் டூல ஒரு, அப்போ வந்து தனியா இருக்கு. அப்போ எஸ் ஒன்ல நான் ஸ்டோர் பண்ணது ரெண்டு டேட்டா தான், ஒன்னு வந்து ஐடி, இன்னொன்னு நேம். எஸ் டூக்கு நான் ஸ்டோர் பண்ணது மூணு டேட்டா, ஐடி, நேம், ஏஜ். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே நான் எந்த மெத்தட கால் பண்றேன் அப்படின்னா சேம் மெத்தட தான் கால் பண்றேன். அதான் இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரே மெத்தட தான் கால் பண்றேன். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த இடத்துக்காக நான் என்ன பண்ணக்கூடாது, ஏஜை கட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல ஏஜ் இல்லை அப்படிங்கறக்காக நான் இங்க ஏஜை கட் பண்ணக்கூடாது. எனக்கு ஏஜ் வந்து ஜீரோன்னு வந்துருச்சு, சரி. இப்ப நான் செகண்ட் டைம் எஸ் டூ டாட் டிஸ்பிளேன்னு கால் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகுது, ஐடி, நேம், ஏஜ். ஏஜ் நான் பாஸ் பண்ணிருக்கேன் செகண்ட் ஆப்ஜெக்ட்ல. அப்போ எனக்கு யார் முடிவு பண்றா அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஸ்லாட் தான். ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாக்ல வரிசையா ஸ்டோர் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டா செகண்ட் ஆப்ஜெக்டா. மேல இருக்கக்கூடிய மெம்பர் எல்லாம் காமன் தான், காமன் டு ஆல் ஆப்ஜெக்ட். யார் வேணாலும் வரலாம், யார் வேணா மாத்தலாம், யார் வேணா என்ன வேணா ஒர்க் பண்ணலாம். பட் ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் தனித்தனி மெமரி லொகேஷன்ல போய் அது ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, புரியுதுங்களா? அப்போ நான் போறேன், நான் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறேன். நான் வந்து மொபைல் போன்ல ஒரு போன் வாங்கியிருப்பேன், இன்னொரு கஸ்டமர் வருவாங்க, அவங்க ரெண்டு போன் வாங்கியிருப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அவங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ ஒவ்வொரு யூசரும் ஒவ்வொரு அந்த டைம் ஒர்க் ஆகும்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுறாங்க. நானும் வந்து அமேசான் ஃபுல்லா அக்சஸ் பண்றேன், இன்னொருத்தர் அமேசான ஃபுல்லா அக்சஸ் பண்றாங்க. அப்ப நான் ஒரு ஆப்ஜெக்ட், அவங்க ஒரு ஆப்ஜெக்டா இருக்காங்க. சரி, ஓகே, கிளியராங்க மேம்? இது ரியலா அங்கதான் அப்ளை ஆகுது. ஓகே, ஓகே. நான் வந்து டீடைல் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கு, அதாவது மொபைல் ஃபோன் நம்பர் இருக்கு, லேண்ட் நம்பர் நான் கொடுக்கல. அங்க எனக்கு அட்ரஸ் ஃபில் ஆகும்போது என்ன இருக்குன்னா, லேண்ட்லைன் நம்பர் வந்து நில், நாட் எம்டின்னு தான் வரும். இன்னொருத்தர் என்டர் பண்ணிருப்பாங்க, அவள்கிட்ட வந்து லேண்ட்லைன் நம்பர் இருக்கும், அவர் போட்டிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இடம் இருக்கு. அப்போ நான் பில்ல பிரிண்ட் பண்ண போது என்னன்னா, லேண்ட்லைன் நம்பர் அப்படிங்கறது வந்து எம்டியா இருக்கும், அந்த காலம் மட்டும் எம்டியா இருக்கும். அப்ப வந்து அந்த அதுக்காக அந்த ஃபீல்ட் எடுத்துட முடியாது அல்லவா, அதுக்காக அப்படி கொடுத்துருக்கோம். நீங்க அத மாதிரி கம்பேரிசன் பாக்கும்போது உங்களுக்கு என்ன கிளியரா உங்களுக்கு ரீச் பண்ணிரலாம். ஓகே, ஓகேங்களா? ஓகே, ஓகே மேம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பாப்போம். ஓகே, ஸ்டூடண்ட் 6. சோ இதுல என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா, சோ நார்மலா இதுல பாருங்க. சரி மேம், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்படியே திங்க் பண்றீங்களா, அதாவது மெயின் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிங்க. நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். அதே மாதிரிதான், கொஞ்சம் மட்டும் மாறி இருக்கு, ஒரே ஒரு இடம்.
student 6 s1 is equal to new student of 2 idu porudhu so vandu 2 idu porudhu nanu vandu nammalku first one povudhu so anga 2 so adula id name vandu print pandrom அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட் சிக்ஸ் இது வந்து ஆப்ஜெக்ட் இன் கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன் இல்ல இது எஸ் மேம் எஸ் ஒன் ஸோ வந்து நியூ ஸ்டூடெண்ட் சிக்ஸ் ஆஃப் எஸ் ஒன் ஸோ வந்து என்ன ஓ ஓகே ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஓகே என்ன பிரிண்ட் ஆக போகுதுன்னு நான் சொல்றேன் பிரிண்ட் பண்ணிட்டீங்களா இல்ல இனிமேல்தான் ஓகே S2 is equal to new student 6 of S1. S1 na thirumba vanda angiye da pogu. Indha edathula oru oru vishayam irukku. Sir solunga. Adhe da varum. Adhe da data varum. Data adhe da varumla? Data adhe da vandu S2 is equal to new student of S1. S1 ங்க போது வந்து இங்க ஸ்டூடண்ட் 6 எஸ் ன்னு போட்டுருக்கீங்க சோ எஸ் 1 வந்து கால் பண்றீங்க இங்க நான் வந்து திங்க் பண்றேன் ஸ்டூ இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடண்ட் 6 ஆஃப் எஸ் 1 அதேதான் வந்து பிரிண்ட் ஆகும் நினைக்கிறேன் நம்ம செக் பண்ணிடுவோம் ஸோ அதே தான் வந்திருக்கு இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் டேட்டா மெம்பர் ஸ்டோர் பண்ணிட்டேன் அது போய் அங்கே ஒர்க் ஆயிடுச்சு அடுத்தது செகண்டா எஸ் டூன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்ல நான் எந்த பேராமீட்டரை பாஸ் பண்றேன் எஸ் ஒன்னை பாஸ் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஆஃப் சிக்ஸுக்கு எஸ் ஒன்னு பேராமீட்டர் நான் பாஸ் பண்றேன்னா ஸோ வாட்ஸ் அ மீனிங் அப்படின்னு அதுக்கு மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா அந்த பேராமீட்டர் அதாவது நான் எஸ் டூன்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன் ஆனா டேட்டாவெல்லாம் எதை எடுத்துக்கன்னு நான் சொல்ல வரேன் எஸ் ஒன்னே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் இங்க எஸ் ஒன்னு பாஸ் பண்றதுனாலதான் எனக்கு ஸ்டூடெண்ட் ஆஃப் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடம் இருக்கு ஸோ இதுதான் இருக்குல்ல ரொம்ப முக்கியமான இடம் உங்களுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம் ஸோ இந்த இடத்தை திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் அப்போ வந்து என்னன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரை எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம் அதுல வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ஜெக்ட்ல நான் என்னென்ன வச்சிருக்கேன்னோ அதே ஐடி நேம் எடுத்து ஐடி நேமுக்கு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்ப எஸ் ஒன்னை பிரிண்ட் பண்ணும் போது எனக்கு அதே தான் அவுட்புட் எஸ் டூவை பிரிண்ட் பண்ணும் போதும் எனக்கு அதே தான் அவுட்புட் கிளியருங்களா ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் விஷயத்த பார்க்க போறோம் நெக்ஸ்ட் போலாங்களா ஓகே தென் நெக்ஸ்ட் சரிங்க மேம் இப்போ பாருங்க இதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன் ஓகே ஸோ இதில் வந்து எஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் எஸ் செவன் ஆஃப் லெவன் செவன் வாட் எவர் வேரியபிள் ஸோ வந்து அங்கே போகுது அங்கே போச்சு அப்படின்னாக்கா அதே பிரிண்ட் பண்ணுது எஸ் டூ இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் செவன் நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் செவன் அப்படின்னா வந்து ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இருங்க ஒரு நிமிஷம் நான் வந்து எழுதிட்டு அந்த ரிசல்ட்டை வந்து சொல்கிறேன் ஓகே மேம் எஸ்
x1.display ல வந்து உங்களுக்கு வந்து 111, current வந்து print ஆகும். அடுத்தது வந்து id command name தானே, s1.display. Hold on. Okay. Yes. 2.display ல வந்து s2.id is equal to s1.id. s2.id ல வந்து என்ன இருக்கு? s2.id ல வந்து 1 இருக்கு. Triple 1. s1.id இல்ல s2 இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 111, அடுத்தது வந்து ஸ்டூடண்ட் s2 is equal to new student. அடுத்தது s2.id போது s2 ல வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, s2 வந்து இங்க போகுது, ஐ மீன் இந்த இடத்துல வருது. s2 ல வந்து அங்க ஒண்ணுமே இல்லையே. பை டிஃபால்ட்டா வந்து ஐ திங்க் 0 இருக்கும். ஓகே, சரி செக் பண்ணிரோம் மேம். பண்ணிட்டேன். Yes. ஓகே மேம். வந்துருச்சுங்களா, அவுட்புட் பார்த்துட்டீங்களா? யா யா. ஓகே, சோ இதுதான். ஓகே, சூப்பர். ஓகே, சோ அப்போ இப்பனா இந்த புரோகிராம் இப்படித்தான் இல்ல, எப்படி வேணா பண்ணலாம். ஒரே புரோகிராம டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள்ல நம்மால பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள் தெரிஞ்சிட்டீங்களா? என்ன மேம்? இந்த இந்த கோட் எல்லாம் ஷேர் பண்றீங்களா? ஆ, ஷேர் பண்ணிறேன் மேம். எனக்கு ஏதாவது வந்து அசைன்மென்ட் இந்த கோட் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். நான் ஒரு டிரைவ்ல ஒன்னு போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண ஞாபகம் இருக்கு. ஆ, அது வந்து ஓபனே பண்ண முடியல एक्चुअली. ஓ, வின் உங்களுடைய இந்த இதல்ல இருந்து. ஓகே மேம், நான் ஜிப்ல மாத்தி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிறேன் மேம். ஓகே. ஆ, அதுல வின் டிரைவ். எனக்கு ஏதாவது அசைன்மென்ட் रिलेटेडா நம்ம கண்டினியூ பண்ண போறோமா இப்போ கிளாஸ்? மேம், எப்போ முடிக்கிறது மேம்? நீங்க உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்க படுங்க. ஓகே மேம். ஓகே. ஆமா, ஒன்றே. நீங்க எனக்கு வந்து அசைன்மென்ட் மட்டும் எனக்கு நாளைக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகே. ஓகே மேம். ஓகே மேம். சோ அட்லீஸ்ட் என்னால பண்ண முடியுதான்னு பார்க்கறேன் நான். சரிங்க மேம். ஓகே மேம். அசைன்மென்ட் மேம், இத பத்தி திங்க் பண்ணி பாருங்க. என்ன அப்படினா, இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்களா அல்லவா, நீங்க டெஸ்டிங்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா அல்லவா, அதுக்கு அதனுடைய கன்ஸ்ட்ரக்டரோட கோடிங்க மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மட்டும் எனக்கு டிஸ்கிரைப் பண்றீங்களா? கன்ஸ்ட்ரக்டரா? கன்ஸ்ட்ரக்டர் ஒரு நிமிஷம், நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகே. ஷேர் ஆகுதா? ஒரு நிமிஷம். சரி, எனக்கு தெரியுதா? தெரியல மேம். இதுல நீங்க தான் வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆ, ஓகே மேம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேம். ஓகேங்களா? ஆ, ஓகே. எனக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி
நம்ம பேஸ் பண்ணதை நீங்க வந்து ஒரு அசைன்மென்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் வந்து வொர்க் அவுட் பண்ணிட்டு வரேன். ஆ ஓகே மேம். எனக்கு என்னன்னா அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு இது அசைன் பண்ணிடுறேன் மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வில் அசைன். ஓகே ஓகே மேம். குட் நைட். குட் நைட் மேம். குட் நைட் டு யூ. அங்க குட் குட் ஈவினிங் தான் மேம். ஆமா ஆமா. அங்க குட் ஆஃப்டர்நூன். இங்க குட் நைட் மேம். ஆமா. ஓகே மேம். தேங்க் யூ. பார்க்கலாம். ஓகே மேம். பை மேம். பை மேம்.